ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர சின்ன காஞ்சிபுரத்தில் இருந்த போதெல்லாம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரதக்ஷம் பண்ணுறது தவறாத கடமையாக மகா பிரிவா வச்சுருந்தார் ஒரு நாள் விடிகாலம்புற கோவிலில் பிரதக்ஷம் பண்ணிவிட்டு பக்தர்களெல்லாம் விஷ்ணு சகசிரநாம பாராயணம் பண்ணிட்டு கூடவே வர தெருவில் நடந்து வந்தார்கள் மகா பிரிவா ஒரு வீட்டு வாசலில் ஒரு பெண் குழந்தை கோலம் போட்டுருந்தது பெரியவா நின்னார் கோலம் என்ன போடுறியே பேஷ் ஆனால் கோலம் அரிசி மாவால தான் போடணும் தான் ஈ எறும்பு எல்லாம் அரிசி மாவை சாப்பிடும் கோலம் போட்ட ஒன்றை சந்தோஷமாக பார்க்கும் மொக்கு மாவால போட்டால் அது எந்த ஜந்துவுக்கும் உபயோகப்படாது இல்லையா பெண் குழந்தை அழகாக தலையை ஆட்டிட்டு நமஸ்காரம் பண்ணித்து பெரியவாளோட இந்த அறிவுரை அந்த குழந்தைக்கு மட்டும்தானா இல்லை நம்ம மாதிரி எல்லா குழந்தைகளுக்குமா சிந்திப்போம் செயலாக்குவோம் മഹാപെരിവാ തിരുവടികളേ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ് കാഞ്ചി ശങ്കര കാമകോട്ടി ശങ്കര